வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாலை டாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு ப்ளஸ் டூ மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க எடுத்த 10th மார்க்கிலேருந்து 50% அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ளஸ் ஒன் மார்க்கிலேருந்து 20%, ப்ளஸ் டூவோட ப்ராக்டிக்கல் மார்க்கிலேருந்து 20% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோராயமாக ஒரு மாணவனோட மார்க் எடுத்துக்குவோம். தமிழில் 90, இங்கிலீஷில் 80, மேக்ஸில் 80, சயின்ஸில் 90, சோசியலில் ஒரு 90 அப்படின்னு எடுத்துக்குவோம். இது 10th மார்க், ஓகேவா? இந்த 10th மார்க்கில் நீங்கள் ஹையஸ்ட் ஸ்கோர்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் அதிகமாக மதிப்பெண் வாங்கியிருக்க சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். 3 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, ஓகேவா? இப்போ இங்கே எது இதில் அதிக மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 90 இருக்குது, சயின்ஸில் 90 இருக்குது, சோசியல் சயின்ஸில் 100 இருக்குது, ஓகேவா? இந்த 3 மதிப்பெண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 90 + 90 + 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 வருது, ஓகேவா? இந்த 280 100 கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த 280 100 கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 93.3, ஓகேவா? இப்போது நமக்கு கொடுக்க போகிற மார்க் 50%, 10th, ஓகேவா? அப்போது இந்த 93.3 100 மார்க் இல்லையா, அப்போ 50 நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை 2 வகுத்து நமக்கு கிடைக்கிற மார்க்கு 46.6, ஓகேவா? அப்போது அந்த 46.6 47 போட்டுக்கலாம். உங்களுக்கு 47 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இந்த 50% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுக்க 3 சப்ஜெக்ட்லேருந்து அதோட 50% ஆவரேஜை உங்களுக்கு ப்ளஸ் டூவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தருவாங்க. இப்போ தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்குது அப்படின்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு 47 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகேவா? இப்போது ப்ளஸ் ஒன்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது ப்ளஸ் ஒனில் நீங்கள் தியரி எழுதியிருப்பீங்க, இன்டர்னல்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற தியரியை மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எழுதின எழுத்து தேர்வுகள், அதாவது தியரியை மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க, ஓகேவா? இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, தமிழில் 90 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஓகேவா? இந்த 90 மார்க்கோட 20% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 18, அப்படி கிடையாது. இந்த 90 மார்க்கை 90 வகுத்து 20 பெருக்குனீங்கன்னா என்ன வருதோ அதுதான் கிடைக்கும். 90 வகுத்து 20 பெருக்குனா 20 தானே கிடைக்கும். அப்போது 90 எடுத்தால் நீங்கள் 20. இன்கேஸ் நீங்கள் 80 எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 80 நீங்கள் 90 வகுக்கணும், ஓகேவா? இந்த 80 90 வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை 20 பெருக்கணும். இப்படி 90 வகுத்து 20 நம்ம பெருக்கும்போது கிடைக்கிற மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.7 கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் 80 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஓகேவா? இப்போது தமிழுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் 90 மார்க்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நீங்கள் 80 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 17.7 மார்க்கு கிடச்சிரும். அந்த நீங்கள் எடுத்த 80 மார்க்கோட 20%, ஓகேவா? அடுத்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்ட், எக்ஸாம்பிள் பயாலஜி அப்படின்னு வச்சுக்குவோம், ஓகேவா? இப்போ ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 70 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 70 ஃபுல் மார்க், அது 20 அப்படியே கொடுத்துருவாங்க, ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் கம்மியாக எடுத்திருக்கீங்க, ஒரு 65 எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்கள் 65 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 65 70 டிவைட் பண்ணணும், ஓகேவா? 65 70 டிவைட் பண்ணி 20 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற மதிப்பெண் தான் உங்களுக்கு தருவாங்க. இப்போ 65 70 டிவைட் பண்ணி 20 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 18.5 கிடைக்குது, ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ரிட்டன், அதாவது தியரி சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் மார்க் எடுத்துக்கணும். ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ஸுக்கு 70 மார்க்குக்கும், ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இன்டர்னல் 10 மட்டும் போடுற சப்ஜெக்ட்டுக்கு 90 மார்க்குக்கும் நீங்கள் மார்க் எடுத்துக்கணும். அடுத்து ப்ளஸ் டூவில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராக்டிக்கல் மார்க், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் மார்க்கை தரப்போகிறாங்க. அப்போது ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் 30 மார்க்குக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 30 தரலாம், 30 ஒரு 2 மார்க்கு குறைச்சி கூட தரலாம் நீங்கள் நல்லா பண்ணலை அப்படின்னா. இன்கேஸ் தமிழுக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கு இங்கிலீஷ்க்கெலாம் 10 மார்க்கு தான் இன்டர்னல்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு 10 மார்க்கை அப்படியே 3 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்போது உங்களுக்கு 30 மார்க் கிடைக்கும் இல்லையா, 10 - 30 மார்க் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் 8 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 - 3 = 24 மார்க் போட்டுருவாங்க.
ஓகே, இப்போ ஒரு சப்ஜெக்டை, அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்டையும் ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் தமிழ் மற்றும் பயாலஜி தானே எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ தமிழுக்கு உங்களுக்கு 10th நம்ம போட்ட கால்குலேஷன், அதாவது 3 ஹையஸ்ட் மார்க் சப்ஜெக்ட்லேருந்து அதோட 50% ஆவரேஜ் எடுத்துட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நமக்கு கிடைச்ச மதிப்பு 47 இல்லையா. உங்களுக்கு தமிழுக்கு 10th 47 மார்க் வந்துடும். அடுத்து +1 மார்க்லேருந்து உங்களுக்கு கிடச்சது, இப்போ 80 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இந்த 80 90 டிவைட் பண்ணி 20 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடச்ச மார்க் 17.7. ஓகேவா, அந்த 17.7 போட்டுக்கிட்டோம். இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கிற ப்ராக்டிக்கல் மார்க், ஃபுல் மார்க் போட்டாங்கன்னு வச்சுக்குவோம், 30 வச்சுக்கோமே. ஸோ இதை கூட்டி நமக்கு கிடைக்கிற மதிப்பு 94.7, 95 போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ ப்ராக்டிக்கல் உள்ள ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம், பயாலஜியை பார்ப்போம். ஓகேவா, இப்போது இந்த பயாலஜியில் நீங்கள் 47, அதாவது 10th மார்க்கோட ஆவரேஜ் 50% உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும், 47 உங்களுக்கு தந்துடுவாங்க. 65 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுருந்தோம் இல்லையா. 65 70 டிவைட் பண்ணி 20 மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைச்ச மார்க் 18.5. ஓகேவா, இந்த 18.5 இந்த 47 சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 28 மார்க் நீங்கள் ப்ராக்டிக்கல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு 28 மார்க் போட்டுக்குவோம். ஸோ இந்த 47 18.5 28 கூட்டணுன்னா நமக்கு கிடைக்கிற மதிப்பெண் 93.5. ஓகேவா, இந்த 93.5 94 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுடைய 10th மார்க் எவ்வளோ, +1 மார்க் எவ்வளோ, +2 ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்கள் மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொரோனா காரணத்தினால நான் +2 ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு +1 ப்ராக்டிக்கல் மார்க்கை இதில் சேர்த்து போட்டுருவாங்க. +2 ப்ராக்டிக்கலுக்கு பதிலாக +1 ப்ராக்டிக்கலை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, நான் +1 ப்ராக்டிக்கலும் அட்டன் பண்ணல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய +1 தியரி மார்க்கை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் +1 ஃபெயில் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் கவர்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சாலை டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலை குலமாமணி.